ஹலோ எவ்ரிவன், நான் உங்க பாலா பேசுறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, செல்ஃப் மோட்டிவேஷன், உங்களை நீங்களே எப்படி உற்சாகப்படுத்திக் கொள்வது, தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது, எதிர்மறை எண்ணங்களில் இருந்து எப்படி பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகரித்துக் கொள்வது, உங்களுடைய தன்னம்பிக்கையையும் மன நம்பிக்கையும் மன உறுதியையும் எப்படி அதிகரித்துக் கொள்வது, எப்படி பலம் வாய்ந்ததா மாத்த முடியும் என்பதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம முழுமையா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ உங்களுடைய தன்னம்பிக்கையும் மன தைரியத்தையும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதிகரிக்கிறது என்பதை பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள் இருந்து அதை தைரியமா எதிர்கொண்டு அதுல இருந்து நீங்க முதல்ல வெளியே வரணும். யாராவது முடியாது நடக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க சேலஞ்ச் பண்ணி உங்களால முடியும் அப்படின்னு நீங்க செஞ்சு காட்டணும். உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை தைரியமா எதிர்கொள்ளணும். உங்களால முடியும் முடியும் அப்படின்னு 100% இல்ல 200% உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். நான் செய்யற விஷயம் கரெக்ட் தான், கரெக்டா தான் செய்யறேன் அப்படின்னு நீங்க பாசிட்டிவா நம்பணும். உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து வெளியே வரணும். இந்த உலகத்துல முடியாது என்ற ஒரு விஷயமே கிடையாது, எல்லா விஷயமே முடியும். இம்பாசிபிள் அப்படி எதுவுமே கிடையாது, எல்லாமே பாசிபிள் தான். ஆனா நீங்க செய்யறீங்களா? ஆனா நீங்க எதுவுமே செய்யறது இல்ல, அதுதான் உண்மை. ஆனா இதுக்கப்புறம் உங்களால எல்லாமே செய்ய முடியும், உங்களால எல்லாமே சாதிக்க முடியும். உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. ரெண்டாவது, நீங்க ஏதாவது ஒரு வேலையை செய்யறீங்க இல்ல தொடங்க போறீங்கன்னா அதுல இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் விஷயங்களை அனலைஸ் பண்ணுங்க. அதுல இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ தனித்தனியா பிரிச்சு அனலைஸ் பண்ணி பாருங்க. முதல்ல எப்பவுமே பாசிட்டிவ் தாட்ஸ், நல்ல விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களால முடியும் அப்படின்னு நீங்க முழுமையா நம்புங்க, ஏன்னா உங்களால முடியும். மூணாவது கட்டமா நீங்க என்ன செய்யணும்னா, அதுல இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களை எல்லாம் நீங்க அலசி ஆராய்ஞ்ச பிறகு அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் யாரு என்ன சொன்னாலும் அந்த நெகட்டிவான விஷயங்களை ஈஸியா எதிர்கொள்ள முடியும், அதை ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய வழியும் இருக்கு. அது என்னன்னா, எக்ஸ்பர்ட் கிட்ட ஒப்பீனியன் கேட்கறது. அதாவது நீங்க செய்யற வேலையோ இல்ல செய்ய போற வேலையோ அதுல முன் அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையும் கேட்டு பயன்படுத்திக்கங்க. இதனால உங்களுடைய தன்னம்பிக்கையும் மன தைரியமும் இன்னும் அதிகரிக்கும். உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரும், நம்மளால முடியும், நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட அவங்க சொன்ன கருத்துக்களையும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜெயிக்க முடியும். நாலாவது கட்டமா நீங்க என்ன செய்யணும்னா, நாலாவது கட்டத்துல தான் நீங்க உசாரா இருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு இருப்பீங்க, அது நல்லாவும் போயிட்டு இருக்கும். அப்பதான் உங்களை குழப்பறதுக்குன்னே ஒருத்தர் வருவாங்க. அவங்க இது வரைக்கும் லைஃப்ல எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை கூட பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து உங்க விஷயத்துல இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்கறன்ற பேர்ல உங்களையும் குழப்பி விட்டு கன்ஃபியூஷன் பண்ணி உங்க மன தைரியத்தையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உடைக்க பார்ப்பாங்க. உங்களுக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களுக்கே சந்தேகம் வர அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. ஆனா இந்த நேரத்துல தான் நீங்க தன்னம்பிக்கையோட மன தைரியத்தையோட நீங்க செய்யக்கூடிய வேலை கரெக்டான வேலை, கரெக்டான டைரக்ஷன் தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க முழுமையா உங்களை நம்பணும். நீங்க செய்யக்கூடிய வேலையையும் நம்பணும். யாரு வந்து என்ன குழப்பினாலும், யாரு என்ன சந்தேகத்தை கலப்பினாலும் நீங்க தைரியமா எதிர்கொண்டு செய்யும் போதுதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மத்தவங்க வந்து உங்களை குழப்புறாங்க, சந்தேகப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க உங்களை நம்புங்க. அவங்க சொல்றதையெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்காதீங்க. அஞ்சாவது கட்டமா நீங்க என்ன பண்ணணும்னா, செல்ஃப் அனலைசிஸ், உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கணும். நீங்க கரெக்டான டைரக்ஷன் தான் போயிட்டு இருக்கீங்களா, கரெக்டான வேலை தான் செஞ்சுட்டு இருக்கீங்களா, நீங்க செய்யக்கூடிய நேரமும் அந்த வேலையும் ஈவனா இருக்கா, டைமிங்ல முடிக்க முடியுமா அப்படின்றத செல்ஃப் அனலைசிஸ் நீங்க பண்ணிக்கணும். அப்பதான் நீங்க ஏதாவது தப்பு பண்ணும் போதும் உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஆறாவது கட்டமா நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க செய்யக்கூடிய வேலையில உங்களுக்கு உற்சாகம் குறையுது, தன்னம்பிக்கை குறையுது அப்படின்னா இந்த வேலையெல்லாம் உங்களால செய்து முடிக்கக்கூடிய வேலை தான், கரெக்ட் தானே? அப்போ நீங்க எந்த விதமான சந்தேகமும் இல்லாம நீங்க போற டைரக்ஷன் கரெக்ட் தான் அப்படின்ற முழு நம்பிக்கையோட தைரியத்தோட குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி கரெக்டான டைரக்ஷன்ல ஓடிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி உங்களை தேடி வரும். வெற்றி ஒன்ஸ் உங்களை வந்துடுச்சுனாவே போதும், அதுக்கப்புறம் எல்லாமே உங்களை தேடி வரும். உங்களை சுத்தி எல்லாருமே வருவாங்க, வெற்றி இருக்கிற இடத்துலதான் எல்லாமே இருக்கும். சோ அதனால நீங்க எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் இல்லாம உங்களுடைய தன்னம்பிக்கையோட மன தைரியத்தோட முழு உற்சாகத்தோடையும் நீங்க செஞ்சிட்டு இருக்க வேலைய இன்னும் அதிகமான உற்சாகத்தோட செய்யுங்க. ஒன்ஸ் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா போதும், உன்னால முடியாது நீ தோத்துருவ அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே உங்க பின்னாடி வந்து நிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி நீங்க இருப்பீங்க, ரோல் மாடலா, எல்லாருக்கும் ரோல் மாடலா நீங்க நிப்பீங்க. அதனால விடாமுயற்சியோட முழு நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் நீங்க முழு ஆர்வத்துடன், ஆர்வம் இருக்கணும், முழு ஆர்வத்துடன் நீங்க செய்யற வேலையை செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கு ஆர்வம் குறையும் போது இந்த உலகத்துக்கே கேட்கற மாதிரி கத்தி சொல்லுங்க, என்னால முடியும், நான் செஞ்சு காட்டுவேன், நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு இந்த உலகத்துக்கே கேட்கற மாதிரி நல்லா சவுண்டா கத்தி சொல்லுங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஆர்வமும் உங்களுக்கு வரும்.
நான் ஜெயிச்சிடுவேன் என்னால முடியும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியது சிங்கம் கர்ஜிக்கிறத போல இருக்கணும். சிங்கம் காட்டுல கர்ஜிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடியது அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கணும். உங்களால முடியும், என்னால முடியும், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். உலகத்துக்கே கேட்கற மாதிரி சொல்லணும். எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு யாருமே இல்ல, எனக்கு பேக்ரவுண்ட் யாருமே இல்ல அப்படின்னு எப்பவுமே நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற கை உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்க லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற கை உங்களுடைய மன வலிமை. இந்த ரெண்டு கையுமே உங்களுக்கு பக்க பலமா இருக்கும் போது உங்களுக்கு யாருடைய துணையும் உங்களுக்கு தேவையில்லை. மன தைரியமும் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் இருக்கும் போது வெற்றி உங்களதான் வந்து சேரும். நீங்க சாதிக்க பிறந்தவங்க, உங்களால முடியாத விஷயமே எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான். நீங்க சாதிக்கிறதுக்காக பிறந்திருக்கீங்க, வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முழு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் ஆர்வத்துடனும் நீங்க உங்களுடைய கடமையை செய்யுங்க, வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. ஒரு தடவை நீங்க அந்த வெற்றியை அடைஞ்சிட்டதுக்கு அப்புறம் உங்க கையால மண்ணையே தொட்டா கூட அது பொன்னா மாறிடும். வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க. ஓடுங்க, ஓடி போய் அந்த வெற்றி கனியை பறிச்சுக்கோங்க.